அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறதுக்கு மெகா பிரியாணி, சூப்பராக 30 கிலோ பிரியாணி தயாரிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் சுவையாகவும் அற்புதமாக இருக்குது. பாசுமதி ரைஸில் தயாரிச்சிருக்கோம். பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி தயாரிக்கலாம், அதுக்கு என்னென்ன வேணும் அளவோட சொல்லிடுது, வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதில் அடுப்பில் எண்ணெய் செடி பெரிய கடை பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. அது ஒரு 3 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நல்லா காயட்டுங்க, ஒரு 3 லிட்டர் ஆயில் சேர்த்துக்குவோம். ஒரு 200 கிராம் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 200 கிராம் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா காயட்டும், ஒரு 200 கிராம் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா காஞ்ச முன்னாடி பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஒரு 10 கிராம் ஏலக்காய், அதெல்லாம் போட்டு வச்சுங்க. அதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. பொரியட்டும், பொரிஞ்சிக்கலாம். அப்படின்னா ஒரு 3 கிலோ வெங்காயம் நான் நீள நீளவாகல நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்தளவுக்கு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு ஒரு 1.5 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதே அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ அதுக்கு தேவையானது ஒரு 50 கிராம் மஞ்சள் தூள், அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிட்டு அது 50 கிராம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அது வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெந்நீரை சேர்த்துக்குங்க 1 லிட்டரு. இப்போ பாருங்கள், காரத்துக்கு தேவையான அளவு நான் தனி மிளகாய் தூள் 200 கிராம் சேர்த்துருக்குங்க. இது 10 கிலோ கறி, 10 கிலோ அரிசிக்கு இந்த அளவுங்க. நீங்கள் 1 கிலோ செய்கிறனா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 50 கிராம், கரம் மசாலா, வீட்டில் வறுத்தரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 150 கிராம், இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்த பின்னாடி ஒரு 3 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சாந்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கை உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பிறகு உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அப்புறம் நல்லா கலந்தாச்சு. நான் ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது நல்லா கலந்த பின்னாடி இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. சிறிது நேரம் வேக விடுவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லி கட் பண்ணி அதில் சேர்த்துருக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. 1.5 லிட்டர் தயிருங்க. இப்போ 1 கட்டு புதினா இலை நைஸாக கட் பண்ணினது, ஒரு கட்டு மல்லி இலை நைஸாக கட் பண்ணது, அதே அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு 10 லெமன் எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருங்க, அதையும் அதில் கலந்துக்கலாங்க. கடைசியாக இது நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாங்க. 10 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கு, அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையானாலும் ஒரு 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெந்நீரை சேர்த்துக்குங்க. நான் உலை காய வச்சுருக்கேன், அதுலேருந்து மோந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போ அந்த அரிசிக்கும் இதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பத்தகு மாதிரி உப்பு அப்பப்போ இடையில பார்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து ஒரு மூடி போட்டுருவோங்க. ஒரு 5 to 6 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள்,
நம்ம வெந்நீர் வச்சுருக்கோம், உலை வச்சுருக்கோங்க. அரிசியை நான் இந்த பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன், அது ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது தண்ணி நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா உலை கொதிக்குது. இப்போ அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணி 5-7 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நீங்கள் இடையில பார்த்துக்கலாம், அதுதான் அது கொட்டாயம். அதுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க, குழஞ்சிரு தம் போடுறதுக்கு. 5-7 நிமிஷம் பிறகு வெந்துக்குச்சுங்க. அந்த இதில் பூரா வடிச்சிடலாங்க. ஒரு வடிப்பானை வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் வடித்து எடுத்ததில் இப்போ ஒரு கறி வந்து ஒரு 8-9 நிமிஷம் கறி வெந்தால் போதுங்க. நம்ம எல்லாம் போட்டு கறி போட்ட முன்னாடி இப்போ அந்த அரிசியை இப்போ அப்படியே எடுத்து ஃபுல்லாக மேலே அப்படியே அப்படியே கொட்டிடாமல் அப்படியே தூவி விடுங்க. தூவிட்டு கரண்டியில் அடிக்காமல் வச்சு அப்படியே கிளறி விடுங்க. மேலே வச்சிங்கன்னா அதெல்லாம் உடஞ்சிடும். ஃபுல்லாக சமன்படுத்திட்டு இது மாதிரி 2-3 கிளறு கிளறி விடுங்க. அப்படியே கோடு மாதிரி இழுத்து விடுங்க. பாருங்கள் நல்லா அப்படியே ஒரு கிளறிட்டாச்சு, அப்படியே ஒரு கிளறு கிளறியாச்சு. இப்போது நம்ம தம் போட்டுடலாங்க. கீழே அடியில் இருக்கிற நெருப்பெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக நெருப்பு போட்டுடலாங்க. ஒரு 15-20 நிமிஷம் மேலே தம் போட்டுருங்க. கீழே நெருப்பே இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாமே வெளியே எடுத்துடணும் எல்லா நெருப்பையும். சும்மா செம்ம சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பரான சிக்கன் பிரியாணி பாருங்கள். ஒரு 15-20 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்தாச்சு. பிரியாணி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். லைட்டாக கரண்டி வச்சு ஒரு கிளறி கிளறி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். பிரியாணி பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு பாருங்கள். அப்படியே பல பழப்பழம் பாசுமதி ரைஸுங்க பாருங்கள். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை அமுத்துங்கள்.